எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கோப்ரா படத்தோடைய அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய அப்டேட் கொஞ்சம் முன்னால் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியான் 7 கெட்டப்பில் வர்றாரு. அவருடைய சினிமா கரியரில் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகமான கெட்டப்பில் வர்றது இந்த படம் தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அஜய் ஞானமுத்து இவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான். ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலில் நிறைய முறை இந்த படத்தை அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த படம் வந்து பெண்டிங்காக இருக்கிறது ஒரே காரணம் சியான் வந்துட்டு இப்போ இந்த கோவிட் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஏன்னா அவருடைய ஒரு நாள் கால் ஷீட் இருந்தால் போதும் இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தமே 10 நாள் தான் பெண்டிங் இருக்குது இந்த படத்துக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எதுவும் பெருசாக போகல. பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன காட்சிகள்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. எடிட்டிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சீன் வந்துட்டு ஒத்து போகாது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, செட் போட்டு எடுப்பாங்க. இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் க்ரீன் மேட்டு ப்ளூ மேட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான் போய்கிட்டுருக்கு. விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் டேட் கிடச்சா போதும், அவருடைய போர்ஷனை முடிச்சுட்டா படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ் எப்போ அப்படின்னு கேட்டால் சம்மருக்கு தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்றாங்க. சம்மருக்கு இந்த படம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக விருமனில் பீஸ்ட் ரெண்டு படத்தோட மோதத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பீஸ்ட்டு விருமன் ரெண்டு பேருமே வந்துட்டு சம்மருக்கு வரப்போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரே டேட்டில் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் முன்ன பின்ன ரிலீஸ் ஆகும். 2D பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிக்கிற படம் தான் விருமன், சூர்யாவோட ப்ரொடக்ஷன் அது. அவர் வந்துட்டு கண்டிப்பாக பீஸ்ட்டோட மோதிரத்துக்கு யோசிக்க மாட்டார். கோப்ரா நிச்சயமாக மோதுமா இல்லையான்னு தெரியல. அப்படி பீஸ்ட்டு கூட மோதலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விருமன் கூட மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பீஸ்ட்டு சைடில் இருந்தும் சரி விருமன் சைடில் இருந்தும் சரி அவங்க போல்டாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சம்மருக்கு தான் வரப்போகிறோன்னு. இப்போ இவங்களும் நாங்கள் சம்மருக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 படமும் முன்ன பின்ன ஏதாவது ஒரு தேதியில் வரும். முதலே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மோதிரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரே தேதியில் வரப்போகிறது வாய்ப்பு கிடையாது. தனித்தனியாக வந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் வந்துட்டு ஏற்கனவே கைதி விஜய் படத்தோட கிளாஷ் ஆனதுனால இந்த படமும் அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்க விருமன் படமும் கண்டிப்பாக வந்துட்டு பீஸ்ட்டோட மோதிரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவங்க அந்த டீம் எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ சியான் வந்துட்டு ரெக்கவர் ஆகி வருவார், ரெக்கவர் ஆகி வந்தார்னா ஒரே நாளில் அவருடைய போர்ஷன் முடிச்சிடலாம். முடிச்சுட்டா படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். படம் அப்படியே முடிஞ்சாலுமே இப்போதைக்கு ரிலீஸ் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சம்மர் ரிலீஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மகான் வந்துட்டு ஓடிடின்னாங்க, தியேட்டர்னாங்க, ஓடிடியில் பேசி முடிச்சாச்சு அப்படின்னாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே கூட அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அமேசான் பிரைம் வந்து வாங்கிட்டாங்க இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸையும் தாண்ட போகிறோம். ஸோ இது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து அறிவிப்பு இல்லை. அடுத்தது ஜனவரி இருக்குது, அதில் வர ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஒருவேளை மகான் ஓடிடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோடைய அப்டேட். ஸோ கோப்ரா வந்துட்டு சம்மர்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் கால் ஷீட் கிடைச்சா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் வர வரைக்கும். வேறு ஒரு சினிமா தகவல், வேறு ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.